வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரிய நாட்காட்டி பொன்மொழி, ஆகஸ்ட் 2ஆம் தேதி. எண்ணம், சொல், செயல் ஏன் எப்படி வருகிறது என்பதை விளக்கும் விதமாக அமைந்திருக்கிறது இன்றைய பொன்மொழி. தினசரி வாழ்க்கையிலே காலையிலிருந்து இரவு வரை எத்தனையோ விஷயங்களை பற்றி நாம் நினைக்கிறோம், பல எண்ணங்களை பேசவும் செய்கிறோம், ஒரு சிலவற்றை செயல்களாகவும் செய்கிறோம். இந்த செயல்கள், செயல்கள் என்றால் எண்ணம், சொல், செயல் மூன்றுமே எப்படி நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை மனோதத்துவ நிபுணராக இருந்து மகரிஷி அவர்கள் இந்த பொன்மொழியை கொடுத்திருக்கிறார்கள். இயல்பு, தேவை, பழக்கம், அறிவு, சந்தர்ப்பம், இவை ஒக்க செயல், எண்ணம், பேச்சு இவை செயலாகும். இயல்பு, தேவை, பழக்கம், அறிவு, சந்தர்ப்பம் இவை ஒக்க செயல், எண்ணம், பேச்சு இவை செயலாகும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதுதான் இன்றைய பொன்மொழி. இங்க நம்முடைய எண்ணம், சொல், செயல் இந்த மூன்றும் எப்படி நடைபெறுகிறது என்றால் 5 விஷயங்களினால், 5 காரணங்களினால் நடைபெறுகிறது என்பதை மகரிஷி இங்கே தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதை புரிந்து கொள்வதற்காக ஒரு சாதாரண நிகழ்ச்சியை எடுத்துக்கொள்வோம். அடுத்த வாரம் கல்யாணம், அதற்கு ஒரு பரிசு வாங்குவதற்காக நகைக்கடைக்கு கணவனும் மனைவியும் சென்றிருக்கிறார்கள். ஒரு ஜிமிக்கு வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு செய்து அங்கே சென்றிருக்கிறார்கள். ஜிமிக்கு வாங்கணும்னு முடிவு செய்துட்டு கடைக்கு உள்ள போன உடனேயே நேர வளையல் செக்ஷன்ல போய் தங்க வளையலை வீட்டமா பார்க்க ஆரம்பிச்ச உடனேயே வீட்டுக்காரருக்கு ஒரு எண்ணம் வரும், இவளுக்கு என்னாச்சு, மூளை வேலை செய்தா இல்லையா. பேச்சும் வரும், அதுவும் கோபமா வரும், அம்மா ஜிமிக்கு வாங்கணும்னு வந்தோம், நீ எங்க இருக்க, அந்த பக்கம் இருக்கு ஜிமிக்கு என்று ஒரு செயலும் அங்கே அவர்களை அந்த பக்கம் இழுத்து செல்லும். அறிவு உணர்ச்சிகளுக்கு அடிமையாவது இயல்பு, இதைத்தான் மகரிஷி அவர்கள் முதல் பாயிண்டாக கொடுத்திருக்கிறார்கள். இயல்பு, இயல்பு என்பது நம்ம நாம் எதிர்பார்த்த மாதிரி சூழ்நிலை இல்லாத போது நமக்குள் வருகிற ஒரு துன்ப உணர்ச்சியின் காரணமாக எரிச்சல், கோபம், உணர்ச்சி வயப்பட்ட நிலைக்கு நாம் போவது, அந்த எண்ணத்தின் காரணமாக வரக்கூடிய கடும் வார்த்தைகள், செயல்கள், இதுதான் முதல் விஷயம். 2வது தேவை என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். கடைக்கு வந்த பின் அந்த அம்மாவுக்கு தோணுது, அடுத்த மாதம் தங்கை மகளுக்கு கல்யாணம் இருக்கு, அதுக்கு ஒரு தங்கம் வாங்கணும், அது இன்னொரு தடவை அவரை கூட்டிட்டு வரணும், ஏன் 2 அலைச்சல், இதன் காரணமாக வளையல் இப்பவுமே நம்ம பார்த்துட்டா என்ன என்று அந்த எண்ணம் அந்த அம்மாவுக்கு அப்பொழுது வந்திருக்கிறது. அதை வைத்து கொண்டு பேசவும் செய்கிறார்கள். ஏங்க கடையில வச்சுக்கிட்டு ஏன் இப்படி அநாகரியமா கத்துறீங்க, உங்க தங்க கல்யாணம் அடுத்த மாசம், அதுக்கு இன்னொரு தடவை வர வேண்டாமன்னு இப்பவுமே பாக்குறேன். இது தேவையின் காரணமாக வரக்கூடிய எண்ணம். 3வது விஷயம் பழக்கம். பெண்கள் என்றாலே நகைக்கு ஆசைப்படுவது தானே இயல்பு, 1000 ஆண்டுகளாக இந்த பழக்கம் இருந்துதானே வருகிறது. அது மட்டுமா, திருமணத்திற்கு முன்னாடி நகைக்கடைக்கு போற போதெல்லாம் அந்த அம்மாவுடைய அப்பா ஏதாவது வாங்கி கொடுத்தே பழக்கப்படுத்தி இருக்கிறார்கள். அது அந்த அம்மாவுடைய கருமையத்தில் இருக்கிறது. கருமையத்தில் என்னவெல்லாம் இருக்கிறதோ, பதிந்திருக்கிறதோ, அது அனைத்துமே பழக்கமாக நம்முடைய எண்ணம், சொல், செயலிலே வந்து கொண்டே இருக்கும். இதுதான் 3வது காரணம். 4வதாக மகரிஷி அவர்கள் சந்தர்ப்பத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதுல 2 விஷயம் இருக்கு. 1, சூழ்நிலை. நகைக்கடைக்குல உள்ள நுழைஞ்ச உடனே முதல் செக்ஷன் கண்ணை கவரும் வகையிலே வளையல் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. சரி பார்க்கலாமே, நம்ம என்ன வாங்கவா போறோம் என்கிற ஒரு எண்ணத்திலே அந்த அம்மா வளையல் பக்கம் போயிருக்கிறார்கள். சோ சூழ்நிலையின் காரணமாக எண்ணம் வரலாம், அல்லது கடைக்காரர் இவங்களை பார்த்த உடனே நயன்தாரா டிசைன் வளையலுங்க, 60% டிஸ்கவுண்ட் அப்படின்னு ஒரு பிறர் மன தூண்டுதலின் காரணமாக ஒரு சந்தர்ப்பம் அங்கே ஏற்படுத்தப்படுகிறது. அதன் மூலமாக அங்கே ஒரு எண்ணம் அவர்களுக்கு உருவாகிறது, அதன் காரணமாக அங்கே போய்கிறார்கள். இது 4வது விஷயம். 5வது விஷயமாக மகரிஷி அவர்கள் அறிவை குறிப்பிட்டு இருக்கிறார்கள். அறிவு அப்படின்னு சொன்னால் இங்கேயும் 2 விஷயம் இருக்கு. 1, சிற்றறிவு. நாம இதுவரைக்கும் எந்த அறிவை பயன்படுத்தி அனுபவம் நிறைய பெற்றிருக்கிறோமோ அதன் மூலமாக நம்ம வரக்கூடிய எண்ணம், சொல், செயல். அந்த சிற்றறிவு என்ன சொல்லுது,
இப்போ தங்க விலை ரொம்ப ஜாஸ்தி. இப்போ போய் யாராவது வாங்குவாங்களா? அதுவும் 365 நாள்ல 360 நாள் லாக்கர்ல தான் இந்த நகை இருக்க போகுது. ஒரு மனுஷனுக்கு எத்தனை வளையல் வேணும்? 10 போதாதா அப்படின்னு சிற்றறிவின் காரணமாக அங்கே ஒரு எண்ணம் வரலாம். இப்பவே அவருடைய மனம் கொஞ்சம் அமைதியாக இருக்குமேயானால் உள்ளே இருக்கிற பேரறிவு, அறிவே தெய்வம் என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வீக எண்ணத்தின் காரணமாக அவர்களுக்கு ஒரு எண்ணமும் வரலாம். என்ன எண்ணம் வரலாம்? வீட்டம்மா வளையல் தானே கேட்கிறாங்க, என்னமோ நகைக்கடையே வாங்கித்தான்னு கேட்கிற மாதிரி ஏன் இப்படி குதிக்கிற? என்ன கொண்டு வந்தோம் கொண்டு செல்வதற்கு? பணம் தான் இருக்குல்ல, வாங்கி கொடுத்தா என்ன? அவர்களுக்கு 60 ஆனதுக்கு அப்புறம் 100 வளையல் வாங்கி கொடுத்தாலும் அவர்களால் அதை அனுபவிக்க முடியாது. வீட்டம்மா யாரு? தெய்வீக உறவு, நமக்காக வாழ்பவர்கள். இப்படியெல்லாம் தெய்வீக எண்ணம் உள்ளே இருக்கிற அறிவு தெய்வீக தன்மையோடு வெளிப்பட்டு கொண்டிருக்கும். அதன் காரணமாக எண்ணம் வரலாம், சொல் வரலாம், செயலும் வரலாம். இதையெல்லாம் தெரிந்து கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? இயல்பு, தேவை, பழக்கம், அறிவு, சந்தர்ப்பம், இந்த ஐந்திலே எதன் காரணமாக நமக்கு எண்ணம் வருகிறது, வார்த்தைகள் வருகிறது, செயல் வருகிறது என்பதை கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து அது தெய்வீக எண்ணமாக இருந்தால், அறிவின் காரணமாக வருமையானால், கண்டிப்பாக அது நமக்கும் பிறருக்கும் நன்மை தரக்கூடிய எண்ணமாக, சொல்லாக, செயலாக அமையும். அப்படிப்பட்ட எண்ணத்தை மட்டுமே நாம் ஆராய்ச்சி செய்து செயல்படுத்த முனைந்தால் நாமும் வளமோடு வாழலாம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி.